அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த இனிமையான காலை வேளையில் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. என் அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து ஜெயா தொலைக்காட்சியினுடைய அருள் நேர நிகழ்வை பார்த்து அடுத்த தலைமுறை ஒரு மகிழ்வான செய்தியை எங்களுக்கு குறுஞ்செய்திகளாக அனுப்புகின்றீர்கள். திக்கட்டும் பரவட்டும் திருக்குறளை நாங்கள் தொடர்ந்து கேட்கின்றோம். திருக்குறளை எங்கள் பிள்ளைகள் இல்லங்களில் வாசிக்கிறது. இன்றைக்கு என்னுடைய பிள்ளை 10 திருக்குறள் மனனம் செய்து ஒப்பிக்கின்றான், 5ஆம் வகுப்பு. இந்த நிகழ்வு எதற்காக தொடங்கப்பட்டதோ அதனுடைய வெற்றியினுடைய முதல் படியில் நாங்கள் வந்துவிட்டோம். காரணம், நம்முடைய நோக்கம் என்ன என்றால், உலகத்தினுடைய பொதுமறை அறம் பொருள் இன்பம் என்று 2 வரிகள், 1330 குறள், 133 அதிகாரம், அதிகாரத்திற்கு 10 குறள் வைத்து இல்லற வாழ்வு, கல்வி, கல்லாமை, நட்பு, கூடா நட்பு, ஒழுக்கம், விருந்தோம்பல், வான் சிறப்பு என்று பல செய்திகளை அட்சய பாத்திரம் போல சொல்லக்கூடிய திருக்குறளை நாள்தோறும் 1 குறளாவது படிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வின் நோக்கம். திக்கட்டும் பரவட்டும் திருக்குறள். இப்போ நம்ம திருக்குறளுக்குள்ளே செல்கிறோம். அதிகாரம் நட்பு 786 குறள், 70வது அதிகாரம் நட்பு. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. சில பேர் பார்த்தீங்கன்னா முகத்துக்கு முன்னாடி அப்படி பூரிப்பா, அப்படி பேசும்போதே தாமரை மலர்ற மாதிரி, அப்படி ரோஜா மலர்ற மாதிரி, மல்லிகை மலர்ற மாதிரி அன்பா தேனொழுக பேசுவான். பின்னாடி போனதுக்கப்புறம் அவர் இல்லாததும் பொல்லாததும் எழுந்து சொல்லுவான். அது நட்புக்கு இலக்கணம் இல்லை அப்படிங்கிறது. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு. உண்மை இருக்கணும், உண்மையான நட்புங்கிறது இந்த இடத்துல இருக்கணும். அடுத்து அற்புதமான ஒரு அதிகாரம் அருளுடைமை. இந்த அருளுடைமையில் இந்த குறள் இருக்கு பாருங்க, ரொம்ப விசித்திரமான குறள். எல்லாரும் பொது வாழ்க்கையில், மேடைகளில், எழுத்துலகத்தில், திரைப்படங்களில், வாழ்வியல் சிந்தனைகளில், எல்லா இடத்துலையும் பயன்படுத்தக்கூடிய இந்த குறள், அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லாது அங்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அருள் இருக்கு பாருங்க, ஆண்டவனுடைய துணை அருள் கடாட்சம் இருந்தால் தான் மேலுலகத்துக்கு நமக்கு மரியாதை. இந்த உலகத்தில் மண்ணுலகத்தில் வாணுங்கன்னா பணம்ங்கிறது அவசியம், அதை உடைச்சு தேடணும். அதனால தான் நம்முடைய வள்ளுவன் அருளுக்கு அந்த உலகத்தையும் பொருளுக்கு இந்த உலகத்தையும் வச்சான். தயவு செய்து அதை நீங்கள் எடுத்து படிக்கணும். அடுத்து துறவு 350வது குறள், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. எப்படி பாருங்க, இதை இந்த குறளை இன்னொரு முறை நீங்கள் கேட்டு பாருங்களேன். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. உலகத்தில் பற்றே இல்லாமல் இருக்கக்கூடியது யாரு? கடவுள். அவனுடைய பாதத்தை மட்டும் பற்றிக்கங்க, மற்ற பற்றெல்லாம் விட்டுருங்க. அதுதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், அதுதான் உண்மையான துறவு. துறவுக்கு ஒரு புதிய இலக்கணத்தை வகுத்தவர் யாருன்னா எனக்கு தெரிஞ்சு தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தான். அடுத்து கல்விங்கிற அதிகாரம். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், நான் பிஏ படிச்சிருக்கேன், நான் எம்ஏ படிச்சிருக்கேன், நான் எம்பிஏ படிச்சிருக்கேன், நான் டெய்லி 2 மணி நேரம் படிக்காமல் படுக்கிறது இல்லை. இது இல்லை படிப்பு. எதிரா படிப்புன்னா தொட்டு அனைத்து ஊரும் கல்வி. எப்படி? தொட்டனை தூரும் கல்வி, மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. வள்ளுவன் மாதிரி ஒரு ஆள் பார்க்க முடியாதுங்க. இப்போ கிணத்தை தோன்றோம், நல்லா யோசிங்க, 10 அடி தோன்றோம், தண்ணி வரல. அப்புறம் பக்கத்தில் இன்னொரு அடி போய் தோண்டுவோமா? 20 அடி தண்ணி வரல. அப்புறம் இன்னொரு இடத்துல 40 அடி, அங்கே வரல, இன்னொரு இடத்துல 80 அடி, அப்படி இல்லை. 10 அடி, 20 அடி, 80 அடி, 200 அடி, 300 அடி பீச்சிக்கிட்டு தண்ணி வருது. தோண்ட தோண்ட தண்ணி வருவது போல படிக்க 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 என்னென்னா அறியாமை விலகி அறிவு வருது. அதனால்தான் தொட்டனை தூறும் மனற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூறும் அறிவுன்னா. அடுத்து பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு குறளுங்க. இப்போ நம்ம இந்த திருக்குறளை சொல்கிறோம்,
இன்றைக்கி என்ன சொன்னோம், நம்ம நல்லா யோசிச்சு பாருங்கள். அற்புதமான நம்ம துறவு பற்றி பேசினோம், ஒழுக்கமுடைமை பேசினோம், நட்பு பேசினோம், எல்லாம் சரி. நான் சொன்னதெல்லாம் சரியாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணணும்ல. அதுக்கு வள்ளுவன் ஒரு குரல் வச்சான், என்ன, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த அறிவினுடைய வேலை என்ன? இன்றைக்கி பாருங்கள், தொலைக்காட்சி வந்துருச்சு, இணையம் வந்துருச்சு, ஃபேஸ்புக் வந்துருச்சு, ட்விட்டர் வந்துருச்சு, வாட்ஸ்அப் வந்துருச்சு. அவன் ஒவ்வொரு செய்தியை போடுறான், நம்ம படித்தோன்னா நமக்கு காலை நேரத்தில் ஒரு பரபரப்பு வருது. அதை பார்த்து பயப்படக்கூடாதான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த அறிவினுடைய வேலை என்னென்னா, எது மெய்ப்பொருள்னா உண்மையை அலசி ஆராய்வது நீந்தான் எஜமான். எப்படி வாழ்வியல் சித்தாந்தங்களை கோத்துத்தரக்கூடிய திருக்குறள் படிக்க வேண்டும், பரப்ப வேண்டும். திக்கட்டும் பரவட்டும் திருக்குறள். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.